திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். சதய நட்சத்திரம், செதையும் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஆனானப்பட்ட ராஜராஜ சோழனே உங்களுக்கு வந்து சதய நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். அப்போ வந்து சதயத்தில் வந்து யார் கல்யாணம் பண்ணாலும் அவங்க வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக செதஞ்சு போகும் அப்படின்றத வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் தான் முத முதல்ல நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே நீங்கள் சதய நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா உடனே நீங்கள் வந்து ஒரு நல்ல கோவிலில் போயிட்டு ரீமேரேஜ் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பாம்போடு சேர்ந்து வாழ்க்கை நடத்தினா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திப்போமோ அதே மாதிரி தான் நாளுக்கு நாள் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சதைவிஷா நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்போ வந்து கணவன் மனைவி உறவில் டெய்லி சண்டை, அதே மாதிரி வந்து கருத்து வேறுபாடுகள், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு பிரச்சனைகள், அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றதே வராது. அப்போ வந்து என்னாக்கா என்னைக்கு இவரை விட்டுட்டு நம்ம போகலாம், என்னைக்கு இவரை விட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்ற வந்து ரெண்டு பேருமே என்னைக்கடா பிரிவோம் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் பிரிஞ்சே தீருவீங்க அப்படின்றதுனால உடனே நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் வந்து பரிகாரத்தை பண்ணிவிட்டு உடனே கல்யாணம் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லலாம். சதய நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டாலர் தான் உங்களுக்கு தாலியாக மறுதாலி வந்துட்டு அமையணும். உங்களுடைய பாரம்பரியமான தாலி அப்படின்றத தயவு செய்து போடாதீங்க. சென்டிமெண்ட்டுக்கு இங்கே வேலையே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா மதுரை மீனாட்சி அம்மனுடைய டாலர் மட்டுமே நீங்கள் வந்து போட்டு செயினில் கோர்த்து நீங்கள் வந்து போடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு வந்து எந்த கோவில் அப்படின்றத வந்து சிறப்பை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளகஸ்தரி கோவிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு மொத்தம் அஞ்சு தேங்காய் அங்கே வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நாகதோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தோஷத்தை கழிச்சிட்டு அங்கே வந்துட்டுனாக்கா அங்கே வந்து இடுக்கு பிள்ளையார் அப்படின்னு இருக்கும், அந்த இடுக்கு பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அந்த இடுக்கு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டுனாக்கா வந்து ஒரு புத்து கோவிலுக்கு அங்கே போயிட்டு வாங்க. அந்த புத்து கோவிலில் என்ன பண்ணணும் அப்படின்னா 27 எலுமிச்சம்பழத்தை 14 எலுமிச்சம்பழத்தை வாங்குங்க. அந்த 14 எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை ரெண்டாக கட் பண்ணி அதை அப்படியே திருப்புங்க. திருப்பி அதில் வந்து நெய்யோ எண்ணெயோ ஊற்றிட்டு அந்த புத்தை சுற்றி விளக்கேற்றுங்க. ஏற்றிட்டு அந்த புத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு கொட்டாங்குச்சிலையோ இல்லைன்னா ஏதோ ஒரு பாத்திரத்துலேயோ என்ன பண்ணும் பாலும் முட்டையும் சேர்ந்து கலந்து அதில் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கோவிலில் வந்து கல்யாணம் பண்ணணும். அந்த கோவில் எதுவாக இருக்கணும்னா விஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருக்கக்கூடிய கோவிலில் தான் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றத வந்து எடுத்துக்குங்க. இது வந்து தாலி மறுபடியும் கட்டக்கூடாது. மீனாட்சி அம்மன் டாலரை மட்டுமே தாலியாக பாவித்து நீங்கள் கட்டணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க.